வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், ஒரு யங்கான ஒரு சைடு, அதே சமயத்தில் ஒரு ஓல்டான ஒரு சைடு சொல்லலாம், ஒரு சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் புஷ்ஷுன்னு காத்திறங்கிடுச்சு சிஎஸ்கேக்கு. இந்தங்க இப்படி ஆடினாங்க, ரொம்பவே சாதாரணமான கிரிக்கெட் ஆடிருக்காங்க. ஆகும்போது ரொம்ப சுமாரான கிரிக்கெட்டுங்க, பேட்டிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துல சொதுப்பியிருக்காங்க. அட் த டாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலிங் போடும்போது நீங்கள் உங்கள் ஃபாஸ்டர் போலர்ஸ் சுமாராக போட்டிருக்காங்க, அதே சமயத்தில் போலிங் ஸ்பின்னராக இருக்கட்டும். மொத்தமாகவே நீங்கள் மேட்சை பார்த்தா என்னங்க இது சிஎஸ்கே அணியா, இந்த ஒரு மாதிரி ஒரு டவுட் வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் சிஎஸ்கே அணினா எப்படி ஆடுவாங்க, எப்படி போராடுவாங்க, எப்படி சண்டை போடுவாங்க, கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துன்னு போய் ஜெயிக்கிற ஒரு சைடு, கடைசி வரைக்கும் அட்லீஸ்ட் மேட்ச் எடுத்துன்னு போகிற ஒரு சைடு. பட் லாஸ்ட்டு ரெண்டு மேட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி கடைசி வரைக்கும் மேட்சே எடுத்துன்னு போல, எனக்கு அதுதான் ஒரு கவலையாக இருக்குங்க. சரி, ஆனது ஆனது, மேட்சோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பேசலாம். பாசிட்டிவ்ஸ்ன்னு பெருசாக என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜாஷ் ஹேசில்வுட்டோட போலிங்கு. இனிஷியலாக நான் யோசித்தேன், ஜாஷ் ஹேசில்வுட் ஒரு டெஸ்ட் மேட்ச் போலர் ஆச்சே, டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு கரெக்டாக போடுவாரா, சரியான ஒரு போலராக இருப்பாரா. ஏற்கனவே நம்ம பார்த்தது இங்கீடியோட போலிங் ரொம்ப சுமாராக போடுற, அவர் முந்தின மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச்சும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்ல ரொம்ப சுமாராக போட்டார். சரி, கடைசியாக ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச், இங்கீடு தான் தோனியோட ஃபஸ்ட்டு சாய்ஸு, சரியாக போடாதனால ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச், ஆனால் ஒரு சூப்பரான ஒரு சேஞ்சு. ஜாஷ் ஹேசில்வுட் வந்த உடனே சூப்பரான ஒரு ஸ்பெல், ஐ திங்க் ஃபோர் ஓவர்ஸ் கொடுத்த ரன்ஸ், வெறும் 27 ரன்ஸ். மறக்காதீங்க, ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு அவர் போடுறது ஒரு கஷ்டமான டைமில் தான் போட்டுருப்பார். நியூ பாலில் பவர் பிளேயில் ரெண்டே ரெண்டு ஃபீல்டர்ஸ் தான் அவுட் சைட் சர்க்கிள், அப்போ போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதே சமயத்தில் டெத் ஓவர்ஸில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேட்ஸ்மென்ஸும் அடிச்சு ஆட போகிறாங்க, அந்த சமயத்தில் வந்து சூப்பராக போட்டார். ஸோ அவர் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு முறை ஃபாஃப் டூ பிளேசி, சூப்பரான பேட்டிங், சிறப்பான பேட்டிங், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார், சூப்பராக பேட்டிங் ஆனார். திருப்பி அவரோட பேட்டிங் கிளாஸை காமிச்சார், தனியாக தெரிஞ்சார். ஒரே ஒரு பிளேயர், ஒரு ஸ்பெஷலான பிளேயர் இந்த சமயத்தில் ஆஸ் அ பேட்டிங் சைட், ஒருத்தர் மட்டும்தான் தனியாக சிஎஸ்கேக்காக ஆடின்னு இருக்காரு, மற்ற பேட்ஸ்மென்ஸ் பெருசாக யாரும் பர்ஃபார்ம் பண்ணலை. அவங்கள தவிர்த்து இங்கே என்ன கேட்டிங்கன்னா, போலிங் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறிதாங்க, மிகப்பெரிய ப்ராப்ளம். அகெயின் சாம் கரனையும் சொல்லலாம், மன்னிக்கணும், சாம் கரனும் சூப்பராக போலிங்கை போட்டார். அவரோட போலிங் ஸ்பெல் சூப்பராக இருந்தது, அவரோட கட்டர்ஸு, சேஞ்ச் ஆஃப் பேஸு, அவரோட வேரியேஷன்ஸு எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் சூப்பர் ஃபைன், சூப்பர் பிக்ஸு, மற்ற போலர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி பாசிட்டிவ்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா பெருசாக பாசிட்டிவ்ஸே இல்லைங்க. ஒரு உதவு வாங்குற சைடில் எப்படி நாங்கள் நம்ம பாசிட்டிவ்ஸை கண்டுபிடிக்கிறது, ரொம்பவே கஷ்டங்க. கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு சிஎஸ்கே சைடு இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி வரப்போகிற மேட்சஸில் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். ராய்டுவை மிஸ் பண்ணுறாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லைங்க. ராய்டு எங்கே இருக்கீங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. நெகட்டிவ்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்காது. சரியாக பண்ணாத விஷயங்கள் வேணாலும் அந்த மாதிரி வேணால் சொல்லிக்கலாம். திரும்பவும் ஃபீல்டிங்கு, தீபக் சாரோட ஒரு சுமாரான ஃபீல்டிங், தோனியை ஒரு பால் மிஸ் பண்ணார், பவுண்டரிக்கு போச்சு. கிரவுண்ட் ஃபீல்டிங் ரொம்பவே ஈஸியாக இருந்தது, முரளி விஜய் சில பால்ஸுக்கு ஹார்டாகவே வரல, அட்டாக்கே பண்ணாமல் இருந்தார். ஃபீல்டிங் இன்னொரு முறை ரொம்பவே ஒரு சுமாரான ஃபீல்டிங் சைடு. ஓகே, தெரிஞ்ச விஷயந்தாங்க, ஒரு ஸ்லைட்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சைடு, ஸ்லைட்லி ஓல்டர் சைடு, நம்ம ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் இதோட நான் பெட்டராக கொஞ்சம் ஃபீல்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பெருசாக நான் அவங்கள டைவ் அடித்து சேவ் பண்ணணும்னு நான் கேட்கல, பட் அட்லீஸ்ட் வர பால்ஸு, நேராக வர பால்ஸை கொஞ்சம் பிடிச்சாங்கன்னா நல்லா இருக்குங்க. ஃபீல்டிங் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் ரவீந்திர ஜடேஜாவோட போலிங் ரொம்ப வேகமாக போட்டுருக்காரு. நீங்கள் மற்ற ஸ்பின்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போடுற ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவரான ஸ்பீடு, ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர், ஒரு 87 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஆனால் அவர் போடுற ஸ்பீட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 95, 97, 98, கிட்டத்தட்ட ஒரு 100, ஒரு ஃபாஸ்ட் போலர் மாதிரி போடுறாருங்க. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கொஞ்சம் மெதுவாக போட்டானோ, அப்பப்போ சில பால்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டானோ, பட் இந்த சமயத்தில் அவர் போடுறது எல்லாமே வேக வேகமாக ஃப்ளாட் ஃப்ளாட்டாக தெறிக்கி விடுறாருங்க. பாலை தெறிக்கி விடக்கூடாது, பாலை திருப்பணும், ஸ்பின்னராக பாலை திருப்பணும். அந்த பாலை நீங்கள் ஸ்பின் கொடுத்தானோ, பட் பாலை ஸ்பின்னே கொடுக்க மாட்டேன்றாரு, அது ஒரு பிரச்சனை. அதே சமயத்தில் பியூஷ் சாவ்லா இன்னொரு முறை எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அகெயின் இன்னொரு முறை அவரோட லென்ஸு ரொம்ப சுமாரான லென்ஸு. நீங்கள் இந்த டோர்னமெண்ட் எடுத்து பாருங்களேன், மற்ற டீம்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பாருங்களேன். இன்னியோட மேட்ச் பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஒரு அமித் மிஸ்ரா போன மேட்ச் ஆடவே இல்லை, அஸ்வினுக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஒரு பிளேயர் இந்த மேட்ச்சில், சூப்பர் போலர். என்ன ஸ்பீடுனா லேக் ஆஃப் ஸ்பீட், ஸ்லோவர், மெதுவாக போட்டானோ, ஸ்லோவாக போட்டானோ. அமித் மிஸ்ரா மாதிரி பியூஷ் ஷாவெலாம் கொஞ்சம் மெதுவாக போட்டால் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம்
அவரோட லைனும் கொஞ்சம் வேரி பண்ணி ஆனோம், ஒரே லைன் போடுற மாதிரி இருக்குது. அண்ட் தீபக் சஹார் அகெயின் பால் ஸ்விங் ஆக மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷத்து எல்லாமே நீங்கள் ஒரு சிஎஸ்கே மேட்ச்சில் தீபக் சஹார் ஹாட் கண்டிஷன்ஸ் இங்கேயும் ஹாட்டாக தான் இருக்குது. சேப்பாக்கில் மறக்காதீங்க, சேப்பாக்கு சம்மர் சூடு தான் எங்கள் சம்மர் டைமில், பட் அந்த சம்மர் டைம்லேயும் சேப்பாக்கில் பால் ஸ்விங் பண்ணியிருந்தார், விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். இனிஷியலாக நியூ பால்ஸில் நியூ பாலில் விக்கெட்டே வரமாட்டேங்குது, அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா இந்த இந்த ஒரு சிக்ஸ் டேஸ் குவாரண்டைனில் கொஞ்சம் சிஎஸ்கே போலர்ஸ் இவங்க மெயினாக இந்த மூணு போலர்ஸ் நம்ம பேசுனது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியானோ, கொஞ்சம் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணியானோ, ஸ்லோவர் த்ரூ தி ஏர்போர்ட் ஆனோ, அதே சமயத்தில் தோனி கொஞ்சம் போலர்ஸோட கொஞ்சம் பேசியானுங்க, நம்ம என்ன எப்படி போட போகிறோம், என்ன லைன்ஸை போட போகிறோம், வரப்போகிற பேட்ஸ்மென்ஸ் வரப்போகிற மேட்சஸில் இந்த இந்த கிரவுண்ட்ஸில் எப்படி நம்ம ஜெயிக்கணும், சைட்ஸ் பெருசு, ஸ்ட்ரெயிட் ஆரம் பெருசாக இருக்குது, ஷார்ஜா ஓரளவுக்கு சின்ன கிரவுண்டு, பட் மற்றபடி அபுதாபியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், ரெண்டு கிரவுண்டு பெரிய கிரவுண்ட்ஸு, அந்த பெரிய கிரவுண்ட்ஸில் போலர்ஸ் எப்படி போட்டானோ அதுதாங்க. என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் இஷ்யூஸு கிளியர் பண்ணியானோம். அதே சமயத்தில் பேட்டிங் ஒருத்தர் மட்டும்தாங்க பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, மேட்ச் டு மேட்ச் மேட்ச் டு மேட்ச் ஒரு ஃபாஃப் டூ பிளேசி. ஃபஸ்ட்டு மேட்சும் அவர் ஆடினார், செகண்ட் மேட்சும் அவர் ஆடினார், மூணாவது மேட்சும் அவர் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற பேட்ஸ்மேன்கள் எங்கெங்கே இருக்கீங்க நீங்கள், ஒரு எட்டு பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க சைடில், ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காங்க இந்த சைடில். நார்மலாக ஒரு சிஎஸ்கே அணியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு போலர்ஸ் இருப்பாங்க, இந்த அணியில் அஞ்சு அஞ்சு போலர் தான் இருக்காங்க. நான் கேதார் ஜாதவாக போலராக எண்ணலை, அஞ்சு அஞ்சு போலர் தான் இருக்காங்க. பேட்டிங் ஸ்ட்ராங்கு, பேட்டிங் ஹெவியான ஒரு சைடு, பட் மற்ற பேட்ஸ்மென்கள் எங்கே இருக்கீங்க, தேடி வேண்டியதாக இருக்குங்க, எங்கெங்கே இருக்கீங்க நீங்கள், பர்ஃபார்ம் பண்ணியானுங்க. ஒருத்தரால் நீங்கள் மேட்ச் ஜெயிக்கவே முடியுது, மற்ற பேட்ஸ்மென்கள் பர்ஃபார்ம் பண்ணணுங்க. ஒரு ஷேன் வாட்ஸன், ஒரு முரளி விஜய், ஒரு மகேந்திர சிங் தோனி, ஒரு கேதார் ஜாதவ், ஒரு சிறுவன் ரித்துராஜ் காய்க்வாட், ஜடேஜா, சாம் கரன் ஓரளவுக்கு அவரும் ஓகே ஆடி இருக்காரு, பட் பேட்டிங் குவெஸ்டன் மார்க், பெரிய குவெஸ்டன் மார்க். அம்பாத்தி ரைடு வாங்க வாங்க, ட்வேன் பிராவோ நீங்களும் வந்தானோ, கூடி சீக்கிரமாக வந்தானுங்க. டேர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச் நம்ம பெருசாக எதுவும் இந்த மேட்ச்சை பொறுத்து மட்டும் இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங்கில் ப்ராபப்ளி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட் பியண்ட் ஆனார் பிருத்வி ஷா. அந்த காட் பியண்டை நம்ம சிஎஸ்கே அணி அப்பீலே பண்ணலை, அந்த சமயத்தில் அவர் பெருசாக ஸ்கோரே பண்ணலை பிருத்வி ஷா. அவர் அந்த டைமில் அவுட் எடுத்திருந்தோன்னா மேபி வரப்போகிற பேட்ஸ்மேன் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்திருப்பாங்க, அந்த சமயத்தில் இந்த ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்கலாம், கொஞ்சம் கேமும் வேறு மாதிரி போயிருக்கலாம், நோ லாஸில் இருந்த ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறமா தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அங்கே ஒரு விக்கெட் கிடச்சிருந்ததுனா சிஎஸ்கேக்கு டிஃப்ரெண்ட்டாக மேட்ச் போயிருக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் இன்னும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன பெருசாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சிஎஸ்கேவோட ஜென்ரலாகவே பேட்டிங்குங்க, பவர் பிளே. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ் இந்த பவர் பிளே, பவர் பிளேயில் நீங்கள் ரெண்டு விதமாக ஆடி ஆனோம். ஒன்று, நாங்கள் ஆறு ஓவர் விக்கெட் விடாமல் ஆட போகிறோம், என்ன ஆனாலும் விக்கெட்டை விட மாட்டோம், என்ன ஆனாலும் நாங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் எப்படியாவது நோ லாஸில் இருக்க போகிறோம், நீங்கள் ஒரு 35 ரன் 40 ரன் அடித்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஒரு விகத்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆடலாம். இன்னொன்று நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு ஓவரில் நாங்கள் தாக்கு தாக்கு தாக்க போகிறோம், ஒரு 45 ரன் 50 ரன் அந்த டார்கெட்டை வச்சுட்டு நம்ம ரெண்டு விக்கெட் விட்டாலும் பரவாயில்ல, இந்த பக்கமும் ஆடாமல் இந்த பக்கமும் ஆடாமல் ஒரு மாதிரி நடுவில் மாட்டின்ட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. இன்டென்ட் இல்லாமல் இருந்தது, ஒரு அடித்து ஆடு போகிறோம், நம்ம இந்த இந்த கேமை கொண்டு போக போகிறோம், கடைசி ஓவருக்கு எடுத்துன்னு போவோம், அது ஆறு ஓவரில் புஷ்ஷுன்னு ஆகிடுதே. ஆறு ஓவர் ரொம்ப க்ரூஷியலான ஓவர்ஸு, ப்ளீஸ் கிளியராக வந்து ஆடி ஆகணும். ஒன்று, சிக்ஸ் ஓவர்ஸில் விக்கெட் விடாமல் ஆடுங்க, இல்லைன்னா சிக்ஸ் ஓவர்ஸில் வந்து விளாசுங்க, பட்டு பட 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 நன்னடிங்க. என்ன கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி இதுதாங்க டேர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச்சு. பட் பெருசாக ஒரே ஒரு பாயிண்ட்டு நம்ம டேர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச்சை பொறுத்து மட்டும் சொல்ல முடியாது. பிளான் அஹெட் ஓரளவுக்கு சிக்ஸ் டேஸ் கேப் இருக்குது அடுத்த மேட்சுக்கு சிஎஸ்கேக்கு. நிறையா வாட்டி நம்ம பார்த்தோம், தோனி சொல்லி கேட்டோம் எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா குவாரண்டைனால் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல, எங்கள் அணிக்கு ஓரளவுக்கு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் கம்மியாக கிடச்சிருக்கு அந்த கோவிட் பிரச்சனைனால. சிஎஸ்கே அணி ஒரு எக்ஸ்ட்ரா வாரம் கோவிட் மறைக்கணும் குவாரண்டைனில் இருந்தாங்க, ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மியாக இருந்தது. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சிக்ஸ் டேஸ் பிரேக் இருக்குங்க, சிக்ஸ் டேஸுக்கு அவங்களுக்கு மேட்சே கிடையாது. அடுத்து வர மேட்ச்சு ஹைதராபாத் சைடோட 2nd தேதி காந்தி ஜெயந்தி அணிக்கு, 6 நாள் இருக்குங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவாங்க, நல்ல பிளான்ஸை போட்டு வாங்க, நல்லா யோசித்து வந்தானோ நம்ம வரப்போகிற மேட்சஸை எப்படி ஜெயிக்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பேசியாச்சு, போலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பெட்டராக போட்டானோ, அதே சமயத்தில் பேட்டிங் மற்ற பேட்ஸ்மென்கள் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியானோ, அதே சமயத்தில் ஒரு
மகேந்திர சிங் தோனிங்க இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் நல்லாயிருக்குங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிளேயர், ஒரு பிரில்லியன்ட் கேப்டன், ஒரு டெக்கேடாக பெஸ்ட் கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. சிஎஸ்கோட மெயின் மெயின் பர்சனு, ராஜஸ்தான் ராயல்ஸோட கொஞ்சம் கீழே வந்த ஒரு நம்பர் செவனில் வந்து ஆடினார். இந்த மேட்ச்லையும் கொஞ்சம் கீழே வந்த மாதிரி தான் இருந்தது. அவர் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தாருன்னா நல்லாயிருக்குங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் டாக்டிக்கலாக கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணிக்கலாம். இந்த மேட்சில் ஒரு லெக் ஸ்பின்னர் அமித் மிஸ்ரா இருந்தார், அதே சமயத்தில் அக்ஷர் பட்டேல் இருந்தார். பட் சிஎஸ்கே அனுப்புனது யார் அந்த சமயத்தில்? ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஃபஸ்ட்டு விக்கெட் ஊந்த உடனே ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃபார் டூ ப்ளஸிஸ் ஓகே. செகண்ட் பேட்ஸ்மேனும் ஒரு ரைட் ஹேண்டர், தேர்ட் பேட்ஸ்மேனும் ஒரு ரைட் ஹேண்டர். லெக் ஸ்பின்னர் ஆடுற போடுறச்சு, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடுறச்சு, எங்கெங்கே ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, எங்கே இருந்தார் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. இந்த மேட்ச்ல நீங்கள் பாருங்கள், ஷிக்கர் தவன் ஃபஸ்ட்டு ஆறு ஓவரில் ரொம்பவே கஷ்டப்பட்டார், பேட்லேயே படலை, ஒரு மாதிரி கொஞ்சம் தட்டி தடமாறி ஆடிந்தார். பட் ரவீந்திர ஜடேஜா வந்த உடனே ஒரு சிக்ஸ் வெயிட் பண்ணியிருந்தார், லெஃப்ட் ஹேண்டர் வெயிட் பண்ணியிருந்தார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்காக. அதுக்கப்புறமா சூப்பராக ஆனார் ஷிக்கர் தவன். அதே சமயத்தில் சிஎஸ்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுறச்சு, லெக் ஸ்பின்னர் போடுறச்சு, ஒரு லெஃப்ட் ஹேண்டரை ஏன் அனுப்பலை? கொஞ்சம் யோசிச்சானுங்க. பெரிய சைடு, சூப்பரான சைடு சிஎஸ்கே, காலம் காலமாக நல்லா ஆடியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த ஆறு நாள் பிரேக்கில் கொஞ்சம் நல்லா யோசித்து வந்தாங்கன்னா, இப்போவும் சொல்கிறேன் அவங்களால கண்டிப்பாக திருப்பி வர முடியும். மூணு மேட்ச் தான் ஆயிருக்கு, கவலைப்படாதீங்க, மூணு மேட்ச் தான் ஆயிருக்கு. இது ஒரு லாங் டோர்னமெண்ட்டு, இன்னும் ஒரு 11 மேட்ச் பாக்கி இருக்குது. ஒரு 7 மேட்ச் இன்னும் ஜெயிச்சாலே நம்ம ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாம். பட் அந்த 7 மேட்ச் ஜெயிச்சுக்கிறதுக்கு இந்த 6 டே ரொம்ப க்ரூஷியல். வருவாங்க கண்டிப்பாக, கெத்தாக திருப்பி வருவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்.